கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் வாழ்த்துகிறேன். 71 சங்கீதத்தின் 10, 11, 12, 13 வசனங்களை வாசித்து பாருங்கள். இதில் 10 வசனம் மட்டும் அடியேன் வாசிக்கிறேன். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் பேசி என் ஆத்துமாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி. அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தேவன் அவனை கைவிட்டார் என்றும் அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்றும் சொல்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாயிராதையும், என் தேவனை எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெக்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லெச்சையாலும் மூடப்பட கடவர்கள் என்று. அன்பானவர்களே, இந்த 4 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் வெற்றி நாணம் அடைய வேண்டும். நமக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம், அந்த கூட்டத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். ஆனால் இங்கே பக்தன் என்ன சொல்கிறார்? என் ஆத்துமா தேவனே எனக்கு தூரமாய் இராதையும், என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று. நம்முடைய ஆத்துமாவுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களின் நடுவிலே கர்த்தரிடத்திலே அருமையான பக்தன் ஜெபிக்கிறார், தேவனே எனக்கு தூரமாய் இராதையும், எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று. என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெக்கி அழிய வேண்டும் என்றும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லெச்சையாலும் மூடப்பட கடவர்கள் என்றும் இங்கு சொல்கிறார். அன்பானவர்களே, நமக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நாம் கர்த்தரை அதிகமாக துதிப்போம். மேலுள்ள வார்த்தைகளின்படி நாள்தோறும் கர்த்தரை துதிக்கக்கூடிய துதியினாலும் அவருடைய மகத்துவத்தினால் நிறைந்திருக்கட்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே இன்னும் அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்கள் சத்துருக்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் ஆண்டவரே வெற்றி நாணமடைய அவர்கள் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள என் கிருபை தாரும். உம்முடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும். சத்துருக்களின் கிரியைகளை அழித்து போட, பிசாசுகளின் கிரியைகளை அழித்து போட வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நிராசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.